எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டம், இந்த கொடூரமான ஒரு கொரோனாங்கிற வைரஸ் இன்னைக்கு நம்ம உலகையே உருட்டிக்கிட்டு இருக்குது, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை இந்தியா விட்டு வைக்கலை, நம்ம ஊரையும் விட்டு வைக்கலை. அதில் இன்னைக்கு ஒரு கஷ்டமான காலகட்டத்தை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சூழலில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் வராதிங்க, கத்தடி தள்ளி நில்லுங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, கையை சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்படின்னு நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற விதிமுறைகளை எல்லாம் நம்மளை சொல்லி, நம்மளை வீட்டுக்குள்ளே இருக்க வெளியிலே வராதுங்கன்னு சொல்லி உள்ளே இருக்க வச்சுட்டு, இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் ராப்பகலா ராத்திரி பகல்னு பார்க்காம, கால நேரம் பார்க்காம, நம்ம குடும்பத்துக்காக தான் குடும்பத்தை பிரிஞ்சு தான் உயிரை பணைய வச்சு இன்னைக்கு 24 hours இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவல்துறைகள். அதாவது ஊருக்கு வெளியில வந்து ஐயனார் தான் இருப்பாரு. ஐயனார் ஊருக்கு எல்லா சாமி மாதிரி ஐயனார் இருக்கா, நம்மளாம் நிம்மதியா இருக்கணும், ஊர்ல இருக்க மக்கள் நம்ம நிம்மதியா தூங்குவோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு காக்கி சட்டை போட்ட ஐயனாரும் அந்த காவல்துறை அதிகாரிகள் நமக்கு தெரியுறாங்க. இன்னைக்கு நம்ம நடமாடுற தெய்வமா இன்னைக்கு நம்ம அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாமியா இன்னைக்கு நமக்கு தெரியுறாங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறைய பேத்துக்கு இது வந்துருச்சுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேத்துக்கு மேல இந்த கொரோனா தொற்று அவங்களும் விட்டு வைக்கல. நமக்கு வந்து உங்களுக்கு உயிரை நாங்க உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தொற்று நிறைய வந்தோம்னு அவங்க குடும்பமே கதறி போய் நிக்குது. இன்னைக்கு மனைவில இருந்து பிள்ளைகள இருந்து போன் பண்ணி கதறாங்க, என்னங்க வந்துருங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, இல்ல ஏதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வந்துருங்க. குடும்பமே கதறாங்க. அவங்களுக்கு பிள்ளை பாசம், மனைவி பாசம், குடும்ப பாசம் இருக்கு இல்லையா? ஆனா எல்லாத்துக்குமே நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க, வெளில வராதிங்க, நாங்க வெளியில இருந்து வேலை செய்யணும், இது எங்களுக்கு கடமை, இது எங்களுடைய சேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தை நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. அப்படி எங்களுக்காக நீங்க ராப்பகல பார்க்காம நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்களாம் சினிமாவில்தான் ஹீரோஸா இருக்கோம். ஆனா ரியல் ஹீரோஸ் அப்படின்னா நீங்க தான். நீங்க ரியல் ஹீரோஸ் நம்ம காவல்துறை அதிகாரிகள் தான், நம்ம டாக்டர்கள் தான், செவிலியர்கள் தான், தூய்மை பணியாளர்கள் தான், ஃபயர் சர்வீஸ், இவங்க எல்லாம் தான் நமக்கு ரியல் ஹீரோஸ். அதனால எனக்கு என்ன தோணுச்சுண்டா, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் நமக்காக ஒர்க் பண்ற இவங்க, நம்ம எல்லாமே நடிகர் நடிகர்கிட்ட, விளையாட்டு வீரர்கிட்ட நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குவோம். எனக்கு ரியல் ஹீரோஸ் இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு, என் குழந்தை சொல்லிச்சு. அதனால இன்னைக்கு நான் வந்து இவங்க கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினேன்னா வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத இந்த நாளாகவும் இந்த தருணமாகவும் நான் நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த நேரத்தில் உங்க கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்குறது இல்ல, அதனால நாங்க வந்திருக்கேன். அதனால தான் சார் எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க போறேன். இன்னமும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நான் இருந்து எல்லாருக்கும் நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. நான் வாய் திறக்காம இருந்தா நல்லா இருக்கும். டாஸ்மாக் திறந்துக்கு என்ன கருத்து வரீங்களா? அப்ப நான் வாயத்தம் திறக்காம இருக்கேன். இல்ல வந்தவங்க வீட்டுக்காக நேற்று பத்திரிகைக்கு கேள்விமலை கேள்வி இருக்கிறதுக்கு உள்ள வச்சுட்டாங்க. ஆடா சண்டால பகுதியில் இருக்கு, எங்க இருக்கு, அங்க போய் நான் கேட்கறதுக்கு நம்ம அவங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நமக்காக போராட்ட அத்தனை பேருக்கு எல்லாருமே சேர்ந்து, அதே நேரத்தில் நான் சொன்னது அவங்க மட்டும் இல்ல, பத்திரிகைக்காரங்க நீங்களும் இந்த நேரத்தை ஒரு ஹீரோ. நீங்க இந்த இன்னைக்கு நடக்கிற அவ்வளவு விஷயத்தையும் கட்டக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வா நீங்களும் இருந்திருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் கையெழுத்து கும்புறேன். மிகப்பெரிய உங்களோட உழைப்பு மிக அதிகமா இருக்கு இந்த நேரத்துல. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பொதுமக்கள் வந்து நேரத்தை கொஞ்சம் கவனமா இருங்கண்ணே, அதுதான் ஒண்ணு. நம்ம கவர்மெண்ட் சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க நம்ம காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ,
எல்லாரும் கேட்டு முழுக்க முழுக்க கவனமா இருப்போம். சமூக இடைவெளியை நம்ம கடைபிடிப்போம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு போயிடும் நினைக்கிறேன். அது பயவில்லை, கொரோனா ஒரு முடிவு தான் தெரியுது அது. ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட் எல்லா பக்கமும் லேசாக டேஸ்ட் பார்த்து தான் போகணும்னு சொல்கிறாங்க. அதான் தாண்டி நம்ம ரொம்ப நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம உடம்பு அப்படி உடம்பு நம்ம மனசாக இருந்தவங்க அவ்வளோ ஈஸி அதையும் விட்டுற மாட்டோம். கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம கடைப்பிடிப்போம். நன்றிங்க. இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத, இன்னைக்கு நம்மளும் சாமியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற செவிலியர்கள் தினம் இன்னைக்கு. இன்னைக்கு அவங்க நமக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. போராடிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களும் ஒரு ஆள். ஸோ எல்லாத்துக்கும் செவிலியர் தினம் நல்வாழ்த்துக்கள். அதாவது ஒரு தாய்க்கு அப்புறம் நம்மளை வந்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து உங்களுக்கு எந்த இதுவும் வராது, உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி நேரத்துக்கு உணவை கொடுத்து நேரத்துக்கு மருந்தை கொடுத்து நம்மளை தாய் மாதிரி பார்த்துக்கிறது யாருன்னு அது செவிலியர் தான். கண்டிப்பாக அவங்க தாய்க்கு சமமானவங்க தான் அவங்க. அதனால் தாயே நீங்கள் எப்பவுமே நல்லா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் செவிலியர் தான் நல்வாழ்த்துக்கள். அண்ணே வாங்க, அப்படியே உங்களும் ஒரு ஆள் ஆட்டக்கலாம் போடுங்க. ரொம்ப முக்கியம்தான். கொஞ்சம் சமூக இடைவெளி கடைபிடிங்க அண்ணே. தள்ளி தள்ளி நில்லுப்பா. வேற எதுவும்